வணக்கம் இவாஸ் வெல்கம் டு கருவா பிளை சமையல் இன்றைக்கி நிறையா ஆர்டர் வந்துடுச்சு எல்லாம் அரைச்சி எடுத்து வந்து வச்சுருக்கேன் அத்தனையும் பேக் பண்ணும் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கேன் மண்த கால் வத்தல் மண்தக்காளி கத்தல் மோர் மிளகா இது ஆலியன் ஒன் பொடி அது வந்து மில்லட் மிக்ஸ் எல்லாமே ஆர்டர் இப்போ பேக் பண்ணணும் அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இது என்ன அப்படின்னு ப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க ஆ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் திரும்பி பண்ணி ஆட் அப்படின் இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சின்னு வந்திருக்கேன்னா அதனால் இமீடியட்டாக ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நான் அரைச்சின்னு வந்ததுனால நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம் ரெடியாக இது வந்து இன் ஒன் பொடி அது வந்து மில்லட் மிக்ஸு அப்புறமா உளு உளுந்தாங்கஞ்சி கூட இன்னொரு பாக்ஸ் இருக்கும் அது காணும் அதுவும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கிலோ அரைச்சின்னு வந்திருக்கேன் அதனால் ஆர்டர் தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து சீக்கா பொடி இது பார்த்தீங்கன்னா சீக்கா பொடி இது ரெண்டு கிலோ அரைச்சிருக்கேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு ஆற வச்சுருக்கேன் இப்போ பேக் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு அதாவது பாத் பவுடர் பாத் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் பேக் பண்ணணும் அங்கே பார்த்தீங்கன்னா உப்பு நார்த்தங்காக பேக் பண்ணியே வச்சுட்டேன் கால் கால் கிலோவாக ஸோ இது வந்து கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சின்னு வந்திருக்கேன் ஆற போட்டிருக்கேன் இப்போ பேக் பண்ணணும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கறது இருந்தால் இம்மீடியட்டாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் அதை இப்போ அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு பேட்ச் தான் அரைச்சிருக்கேன் நாளைக்கு இதே மாதிரி செகண்ட் பேட்ச் அரைக்க போகிறேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல்னா ரெடியாக இருக்குது இது வந்து கொத்தவரங்காய் வத்தல் இது ரெடியாக இருக்குது உடனே ஆர்டர் கொடுங்க அடுத்தது வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டு மூவிங் ஐட்டம் பால் பெருங்காயம் அது வந்து ரெண்டு கிலோ இப்போ ரெடியாக இருக்குது இப்போ அஞ்சு கிலோ ரெடி ஆகிடும் நாளைக்கு அஞ்சு கிலோ ரெடி ஆகிடும் அதனால ஆர்டர் கொடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் நிறையா வந்து இப்போ புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னா முருங்கைக்கீரை வெறும் பொடி தான் நான் கொடுத்துருந்தேன் இப்போ பருப்பு பொடியாக கொடுக்குறேன் முருங்கைக்கீரை பருப்பு பொடி அது வந்து சூப்பாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் அது வந்து எங்கள் பையனுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்க்கணுன்னால பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதுவும் சேல்ஸுக்கு விடலாம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே முருங்கைக்கீரை போனால் நல்லது தானே எல்லா டைம்லேயும் நம்மளால் வாங்க முடியுமா அதுக்காக தான் அழகாக காய வச்சு அதை ஒரு நாலு நாள் உடனே அரைச்சி அதை அப்படியே எடுத்து பொடியை தனியாக வச்சுட்டு நம்ம வந்து பருப்பு பொடி பண்ணுறோம் ஸோ இந்த ஆந்திரா பருப்பு பொடி மாதிரி காரசாரமாக நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நிறையா ஆந்திரா பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி அப்புறமா கொள்ளு பிரண்டை பொடி அப்புறம் ஊறுகா ஐட்டம்ஸு லெமனு நெல்லிக்காய் நார்த்தங்காய் அந்த மாதிரி ஊர்கா ஐட்டம்ஸும் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்ஸ் இருக்குது அது இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம் இப்போ புளியோதரை மிக்ஸ் ரெடிமேட் புளியோதரை மிக்ஸ் இருக்குது ஸோ வேறு என்னென்னலாம் வேணும் பாத்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபேஷியலுக்காக ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அது நல்லா ஓ போகுது ஃபீட்பேக்கும் இருக்குது அதாவது எப்படின்னா இந்த பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அதை வந்து காய வச்சு பொடி பண்ணது அதை ஃபேஸ்க்கு போட்டுக்கிறது ஃபேஸ் பேக் மாதிரி அப்புறம் ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் இதெல்லாம் இப்போ நான் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாமும் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஸோ நன்றி வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நான் ஏதோ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா ஐட்டம் டீட்டெயிலும் வரும் நீங்கள் எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம் இப்போ ஃபாஸ்ட்டு மூவிங் மில்லட் ஹெல்த் மிக்ஸு இன் ஒன் பொடி அதுக்கப்புறமா வந்து வேறு இது அந்த உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சி நல்லா போகுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டே இருக்கேன் நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வறுத்து அரைச்சிகிட்டே இருக்கேன் ஸோ அதனால அதெல்லாம் ஃபாஸ்ட்டு மூவிங்கிறனால இம்மிடியேட்டாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்